எல்லோருக்கும் வணக்கம். இது என்ன சொல்கிறது, இதுவும் அதே மாதிரி தான். கோமாளி படம் நடித்தப்போ அதுவும் பிரதீப் ரங்கநாதன் என்னோட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, தம்பி மாதிரி. ஓமை கடவுளையும் அதே மாதிரி. இது கொஞ்சம் அதை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் நானும் விஜயவரராஜும் ஒன்றா ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். 2004 ஆரம்பித்தது. 2009 அவன் வந்து திடீர்னு படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு போனான். போய் இருக்க காசெல்லாம் அழிச்சிட்டு அப்புறம் ஆரம்பித்ததான் டெம்பிள் மங்கி அப்படின்னு ஒரு சேனல். அந்த சேனல் மூலமாக எனக்கு நடிக்க வாய்ப்பு வந்துச்சு. இப்போது வந்து தலைவர் வந்து டைரக்டராக வராரு. 2015 எழுதின ஸ்கிரிப்ட் இது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் கழித்து ரிலீஸ் ஆகுது. என்ன சொல்கிறது, எங்கள் படம் இது. உண்மையாகவே மார்ச் 13 தான் எங்களுக்கு லைஃப்பில் ஜெயித்த மாதிரி ஒரு நாள், மறக்க முடியாத நாளாக மாறப்போகுது அப்படிங்கிறது இப்போது பார்க்கும்போது தெரியுது 100%. ஸோ ரொம்ப பயந்துக்கிட்டே உட்காந்துருந்தான், என் கையை அப்படியே பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருந்தான். அப்போ தான் சொன்னேன், ப்ரெஸ் மீட்டில் இது வரைக்கும் யாரும் சிரித்து நான் பார்த்ததே இல்லைடா, ஃபஸ்ட் டைம் சிரித்து பார்த்துருக்காங்க, கொஞ்சம் சந்தோஷமாக இரு அப்படின்னா. அப்புறம் தான் அவனுக்கு பயமே போச்சு. பயங்கரமான டேலண்ட், சரியான டேலண்ட், அது நிறைய பேருக்கு தெரியும். உங்களுக்கு படம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு நார்மல் இந்த அடல்ட் மூவினா, நீங்கள் எதிர்பார்க்குற அடல்ட் மூவி கிடையாது. இது எல்லாருமே பயங்கரமாக சிரிக்க சிரிக்க முகம் சுழிப்பு இல்லாமல் நீங்கள் சிரித்து பார்க்கக்கூடிய படம். ஆனால் அடல்ட் மூவி, இது வந்து ஒரு செக்ஷுவல் காமெடி மாதிரி. இதில் இந்த படத்தில் வந்து செக்ஷுவல் காமெடினா இந்த உடம்பை காட்டி அது மாதிரி எந்த ஒரு இதுவும் இந்த படத்தில் இருக்காது. பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஏதாவது ஜாலியாக ஒரு பார்ட்டி அது இதுன்னு பண்ணால் கூட, பசங்கள்லாம் பண்ணுற இடத்துல கண்டிப்பாக இந்த படம் இனிமேல் ஓடிக்கிட்டு இருக்கும். 2 மணி நேரம் படத்தை நீங்கள் 3-4 வாட்டி பார்த்தாலும் இது இந்த படம் சலிக்காது, அதுக்கு நாங்கள் கேரண்டி. முக்கியமாக மியூசிக் டைரக்டர் பாலமுரளி பாலு, பிஜிஎம்லாம் வந்து நான் வேறு லெவலில் பண்ணியிருக்கான்னு கேள்விப்பட்டேன்னா நான் பார்க்கவே இல்லை. ஸோ அப்புறம் பல்லு ப்ரோ, முக்கியமாக டெம்பிள் மங்கிஸ் டீம், அப்துல், ரிஷி எல்லாமே என்னோடய தம்பிகள். ஸோ இந்த படத்தில் ஃபுல்லாகவே எல்லாம் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த படத்தில் எல்லாருமே படம் ஃபுல்லாக பண்ணியிருக்காது, ரொம்ப சந்தோஷம். படம் சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அடுத்த ஒரு ஹிட்டோட வரும் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் அப்துல்லி. நான் டெம்பிள் மங்கிஸில் 2015 விப்ரோ குவிட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணேன். விஜய் வரராஜ் வந்து ஏதோ ஒரு நம்பிக்கையில் கூப்பிட்டு, அப்போ எதுவுமே கிடையாது, யாருமே எதுவுமே கிடையாது, வா இது வேலைலாம் உனக்கு வேலைக்கு ஆகலனாரு, நானும் விட்டுட்டு வந்துட்டேன். இந்த நம்பிக்கை ஒரு குருட் நம்பிக்கை தான் விட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் டெம்பிள் மங்கிஸ் மூலமாக தான், டெம்பிள் மங்கிஸை பல டேரக்டர்ஸ் பார்க்குறாங்கன்னு வந்து சினிமாவுக்கு போன அப்புறம் தான் தெரிஞ்சது. நான் ஒர்க் பண்ண எல்லாருமே, நான் அதை மோகன் ராஜா சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், தியாகராஜா, குமராஜா, அட்லி எல்லாரு கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், எல்லாருமே டெம்பிள் மங்கிஸை பார்க்குறவங்க. என்ன யாராலையும் ஷேர் பண்ண முடியாது, அவ்வளோதான். மற்றபடி இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல், ஷாரா எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. நாங்கள் இது வரைக்கும் என்னோட மேக்ஸிமம் ஸ்க்ரீன் டைம் 10-15 நிமிஷம் தான், முதல் டைம் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரோம். விஜயவரராஜ் எவ்வளோ சீரியஸ் ஆனவர் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. பட் ஆனால் இந்த படத்தில் வந்து அவரோட உச்சக்கட்ட காமெடி சென்ஸ், அது வந்து எங்களெல்லாம் வந்து இந்த சினிமா ஒரு கடைசி 5 வருஷமாக வந்து நிறைய கஷ்டங்கள் இருந்தது, அதெல்லாம் மறக்க வச்சு சிரிக்க வச்சது வந்து விஜய் வரராஜ் தான். இப்போது எங்களை எப்படி 5 வருஷம் சிரிக்க வச்சாரோ அந்த மாதிரி 2 ஹவர் எல்லாத்தையுமே சிரிக்க வைக்க போகிறாரு. ஒரு சரியான காமெடி பண்ணுவாருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய். இங்கே வந்திருக்க எல்லா நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி, வணக்கம். இந்த ட்ரிபிள் பி, அதாவது பல்லுப்படம் பார்த்துக்க படம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான படம், பர்சனலான படம்னு சொல்லலாம். நாங்கள் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாகவே நண்பர்களாக இருந்தோம், விஜய் வரதராஜ் அண்ணனாக இருக்கட்டும், இல்லை ஷாராவாக இருக்கட்டும், அப்துல், எல்லாருமே. நாங்கள் நிறைய அட்டம்ப்ஸ் எடுத்தோம், நிறையா வாட்டி படங்கள் ட்ரை பண்ண பார்த்தோம். ஒரு லெவல் வரைக்கும் ப்ராசஸ் ஆகும், அதுக்கப்புறமா அவுட் ஆகும், அதுக்கப்புறம் முடியாமல், இந்த மாதிரி நிறைய தடங்களாக இருந்துச்சு. இந்த படம் ஓகே ஆகி இந்த படம் எங்களுக்கு சசிட் பண்ணது வந்து ரொம்ப பர்சனலான ஒரு படம். அண்ட் இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வருது என்னென்னா, நீங்கள் படத்தை பார்க்கும்போது இப்போது டீசர் பார்த்துருப்பீங்க, இல்லை ஸ்னீக் பிக்ஸ் பார்த்துருப்பீங்க, இந்த படமும் பார்ப்பீங்க. விஜய் அண்ணனுக்கு தனிப்பட்ட முறையில் நான் அவரை சொல்லணும்,
அவர் அவர் வந்து நான் ரூமில் ரூம்மேட்ஸாக இருக்கும்போது லைக் நைட் நைட் வந்து ஒரு ஒரு ரூம் இருக்கும், ஃபுல்லாக கொசுக்கடியாக இருக்கும், பயங்கர கொசுக்கடியாக இருக்கும், உங்களால் உட்கார கூட முடியாது. அங்கே உட்காந்து இந்த மனுஷன் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருப்பாரு, புக்கு படிச்சுட்டு இருப்பாரு. நான் பொறுமையாக போய் உட்காந்துட்டு என்னென்ன இந்த கொசுக்கடியில் உட்காந்து படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவள்கிட்ட கேட்பேன், எல்லா ஒரு கதையும் கேட்பேன், என்ன படிச்சுட்டு இருக்கீங்க இது இது அது இதுன்ட்டு. அப்போது ஒரு நாள் வந்து புக்கை பற்றிலாம் பேசும்போது அதுக்கப்புறம் ஒரு நாள் அவரோட சிஸ்டம் கொண்டு போனார். சிஸ்டம் கொண்டு போயிட்டு ஒரு சின்ன ஒரு ஒரு பேர் மாதிரி ஒன்று எழுதிருந்துச்சு, ஒரு சின்ன ஒரு பலூன் மாதிரி போட்டு ஒரு பேர், அது காட்டிட்டு என்னென்ன இது அப்படின்னு ஒன்று இதை கிளிக் பண்ணு அப்படின்னாரு. அது கிளிக் பண்ணாங்க, அது ஒரு நாலு பிரான்ச்சாக பிரிஞ்சது, நாலஞ்சு பேர் வந்துச்சு. நல்லா இருக்கே இது என்னென்ன அப்படின்னு அந்த நாலு இதை மறுபடியும் கிளிக் பண்ணாக்க அது ஒரு நாளாச்சு. இப்படியே விரிஞ்சு 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 பார்த்தா ஒரு பெரிய ஃப்ளோ சார்ட் கிட்டத்தட்ட ஒரு 500,000 பேராது வந்திருக்கும். இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்கும்போது இதெல்லாம் நான் படித்த புக்கு அப்படின்னாரு. ஸோ அதுதான் அவர்கிட்ட வந்து நிறையா இன்ஃபர்மேஷன் இருக்குது, நிறைய டேலண்ட், அவர்கிட்ட பயங்கரமான ஒரு டேலண்டடான பர்சன் அவர். ஸோ சும்மா காமெடி இல்லை நார்மலான படங்கள் எடுக்காமல் இல்லை கரெக்டாக சொல்லியிருந்தோம்ல, அடல்ட் காமெடி இல்லை எது செஞ்சாலும் கரெக்டாக செய்வார் அவர். ஒரு சும்மா ஜோக் பண்ணோம் இல்லை இது பண்ணோம் அப்படி பண்ணாமல் நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேட்டிவாக உள்ளார போட்டிருப்பாரு. இது வெறும் சாம்பிளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், இதுக்கு மேலே அவர்கிட்ட நிறைய கண்டென்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் இன்னும் சீக்கிரமாக பார்ப்பீங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சாரி என் த்ரோட் ரொம்ப பேடாக இருக்குது. இந்த டீம் பயங்கர ஜாலியாக ஒர்க் பண்ணோம், நிறைய ப்ரெஷர் இருந்துச்சு. இது எல்லாருமே சொல்கிறது தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில், பட் இதில் எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் இருந்துச்சு. லிட்டரில் எந்த அளவுக்கு ப்ரெஷர்னால் காடே இல்லை, காட்டில் ஷூட் பண்ணோன்னா அந்தளவுக்கு ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி செம்ம ஜாலியாக செம்ம ஃபன்னாக ஷூட் பண்ணோம். இந்த ஆப்வியஸ்லி நீங்கள் இப்போ ஸ்னீக் பிக்லாம் பார்த்தப்பறம் தெரியும் இது என்ன தான் சொல்லாலும் 100% அடல்ட் கண்டென்ட் இருக்கிற ஒரு காமெடி ஃபிலிம்னு. பட் அதையும் தாண்டி எனக்கு இந்த கேரக்டர் ஃபஸ்ட்டு வந்து விஜய் சொல்லும் போது, இல்லை இந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டருக்குமே ஒரு ஒரு பேக் ட்ராப் இருக்கும், அதில் இருக்கிற 5 கேரக்டருக்கும் ஒரு பேக் ட்ராப் இருக்கும். நான் பண்ண கேரக்டருக்கும் ஒரு பேக் ட்ராப் இருந்துச்சு. யாரை வேணாலும் இருக்கட்டும், யாரை வேணாலுமே ஏதாவது என்ன சொல்கிறது, அவங்கள ஸ்டீரியோடைப் பண்ணி அவங்கள கலாச்சாலோ திட்டினாலோ இல்லை அவங்கள ரொம்ப டவுன் சைஸ் பண்ணாலோ தப்பு தான். அதை வந்து அந்த கேரக்டரில் அவ்வளோ தெளிவாக சொல்லியிருப்பார். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சீஸியாக சொல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக ஜாலியாக ஃபன்னாக சொல்லியிருப்பார். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம யாரையுமே யாரையுமே ஹர்ட் பண்ணக்கூடாதுன்றது தான பாயிண்ட்டு, ஆனால் அதையே அவ்வளோ நல்லா ஆப்வியஸ்லி அந்த கண்டென்ட் ஆஃப் காமெடி இருக்க தான் செய்யும், அந்த ஃப்ளேர் ஆஃப் காமெடி இருக்க தான் செய்யும். பட் அதையும் தாண்டி அந்த வலி, அந்த கதாபாத்திரத்தினோட வலியை வந்து சூப்பராக சொல்லியிருப்பார். எனக்கு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சது அந்த கேரக்டர். நீங்கள் எல்லாரும் படம் தியேட்டரில் பாடம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ நல்லபடியாக எழுதுனீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோடய தயாரிப்பாளர் மற்றும் விஜய்க்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டும் டெக்னீஷியனுக்கும் வாழ்த்துக்கள் அண்டு நன்றியும் சொல்கிறேன். இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையணும், அதுக்கு ப்ரெசன்ட் மீடியா ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ. நன்றி. ஃபர்ஸ்ட்டு இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். இந்த ஆரம்பிக்கிறப்பே வந்து ரொம்ப குவக்கியாக இருக்கணும், டோன்ஸு சாங்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாகவே பண்ணு அப்படின்ட்டு எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. அதுக்கு என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் அவருக்கு. அண்டு நம்ம விஜய் வரதராஜ் டைரக்டராக வந்து இன்ட்ரடியூஸ் ஆனார், ஆனால் இப்போது டைரக்டராகவே நான் பார்க்குறதுல என்னோடய வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். டெய்லியும் நைட்டு வந்து 11 மணிக்கு மேலே உரையாடுவோம் மட்டும்தான். ஸோ டியூன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கப்ப டைமில் வந்து டீ குடிக்க போவோம், டீ குடிச்சிட்டு எவ்வளோ ஆச்சு அப்படின்றத என்கிட்ட மூஞ்சிக்கிட்ட வந்து 55 ரூபா ஆச்சு, டியூனுக்கு நாளைக்கு கிடைக்குமா அப்படின்னு. அந்த குற்ற உணர்ச்சிக்காகவே நிறைய டியூன்லாம் பண்ணி பாட்டெலாம் நல்லா வந்திருக்கு, ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஸோ படம் வந்து சில விஷயங்கள் வந்து மார்க்கெட்டிங்க்காக டைட்டிலாக இருக்கட்டும், டீசராக இருக்கட்டும், ஆர் ஸ்னீக் பீக், சில விஷயங்கள் வந்து மார்க்கெட்டிங்க்காக ஒரு ஹைப் க்ரியேட் பண்ணி ஆடியன்ஸை புல் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதை தாண்டி ஓகே இவங்க வந்து ஏதோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, உண்மையாலே வந்து ஒரு சின்சியரான ஒரு ஒர்க் இது. ஜஸ்ட் வந்து காமெடி காமெடி அப்படின்ட்டு ஒரு சீக்வன்சஸ்லாம் பில்ட் பண்ணி ஒரு அடல்ட் காமெடி இல்லை இந்த படம் அப்படின்றத நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஸோ தயவு செஞ்சு ப்ரெஸ் பீப்புளுக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டு, ஸோ இந்த இப்போ இன்னைக்கு பார்த்ததை வச்சு மட்டும் நீங்கள் கண்டென்ட்டு சொல்லாமல் நான் சொல்கிற ஒரு ரெக்வெஸ்ட்டையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. March 13 படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அண்ட் படம் வந்து நான் பண்ணி முடித்து ரொம்ப நாள் ஆச்சு, பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பண்ணி முடித்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்பயும் வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கூட நான் பார்த்தேன், சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா போர் அடிக்கிறப்போ வந்து அப்படியே படத்தை ஓட விட்டு நான் பாட்டுட்டு வேற ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். அது காமெடியாக அது அது பாட்டுட்டு போயிட்டே இருக்கும், மைண்ட் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இது அந்த மாதிரி ஒரு படம். நம்ம டிவியிலலாம் நிறைய படங்கள் வந்து திருப்பியும் ரிப்பீட் மோடில் இருக்கும், 5 தடவை பார்த்துருப்போம் திருப்பி, ஆனால் அது ஓடட்டும் அப்படின்ட்டு நம்ம பாட்டு வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிவிட்டு அந்த படத்தையும் பார்த்துட்ருப்போம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு படம் இது. நான் வந்து பர்சனலாக வந்து 2 நாள் முன்னாடி கூட வந்து பார்த்தேன், அப்பப்போ 2 ரீல் அப்படின்னு பார்த்துட்ருப்போம் போர் அடிக்கிறப்பெல்லாம். படம் ஒர்க் பண்ணுறப்பே வந்து சீரியஸாக வந்து டேரக்டர் கூட உட்காந்து ஓகே இந்த ரீல் முடிச்சிட்டோம் பார்க்கலாம் வாங்க அப்படின்ட்டு கூப்பிடுவேன். சீரியஸாக உட்காந்து பார்த்துட்ருப்போம். படத்தில் இருக்க காமெடியில் வந்து நாங்கள் சீரியஸாக பார்க்குறதும் தாண்டி சிரிச்சிட்டு இருப்போம். ஸோ அத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்கல எனக்கு. ஸோ பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கும் அந்த இம்பேக்ட் இந்த படம் தரணும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம டீம் டெம்பிள் மங்கி டீம், ஷாரா, அப்துல், ரிஷி எல்லோருமே வந்து செம்மையாக கலக்கியிருக்காங்க. அண்ட் லிங்கா வந்து ஒரு காமெடி பஞ்ச் இந்த இதில் சொல்லியிருக்காரு, சுட சுட பரிமாறிட்டாங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, படம் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ அண்ட் நம்ம பல்லு ஷூட்டிங்க்கு வந்து அப்பப்போ டைரக்டர் என்ன கூப்பிட்டு வருவாங்க ஷூட்டிங் வாங்கன்ட்டு, ஆனால் எல்லாம் வந்து காட்டில் ரொம்ப தூரம் வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வந்து நம்ம ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு ஷூட் இருந்துச்சு, போனால் வந்து அன்னைக்கு வந்து ஒரு சாங் எடுத்துகிட்டு இருந்தாங்க, ஐட்டம் நம்பர் அது. ஸோ எல்லாம் கேட்டாங்க, இத்தனை நாள் ஷூட் வர சொன்னோம், இவ்வளோ நாள் வரல, இன்னைக்கு மட்டும் வரீங்க அப்படின்னா, இல்லை நான் பல்லுவோட கைவண்ணத்தை பார்க்கணும் அப்படின்னு வந்தேன். அந்த சாங் உண்மையாலே பயங்கர கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பல்லு, தேங்க்யூ. ஸோ நம்ம தினேஷ் ப்ரோ உண்மையாலே இந்த படத்தில் வந்து ஒரு வேற ஒரு பரிமாணம் அவர் உங்களுக்கு பார்த்தா தெரியும். அவருக்கு வந்து காமெடி வந்து ரொம்ப நேச்சுரலாகவே வருது. இன்றைக்கி தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணுறேன். சாதாரணமாக அவர் பேசுகிறதுலேயே வந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி சிரிப்பு வந்துகிட்டே இருக்குது. ஆனால் அவர் வந்து இன்டென்ஷனலாக எதுவும் சொல்கிறதில்ல, அந்த ஒரு இன்னசென்ஸ் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவரை ரொம்ப கேள்வி கேட்காமல் விட்டுடும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ 10 பேருமெல்லாம் காண்டா இருப்பீங்க, அது பரவாயில்ல. ஃபஸ்ட் படம் டெம்பிள் மேக்கிஸ் சேனல் ஆரம்பித்து ஒரு 7-8 இயர்ஸ் இருக்கும். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு தமிழ் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது. ஸோ அதுலேருந்து இந்த மாதிரி கண்டென்ட் வந்து கொஞ்சம் ஓப்பனாக பேசி பழகி முதமுற படம் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கள் பசங்க எல்லாரும் பண்ணிடுவாங்க. நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் வந்து இவர் மேஜிக் ரேஸுக்கும் தினேஷ் சாருக்கும் சஞ்சயா ஷெட்டிக்கும் தான். நான் அவங்க இப்போ இவங்க நடிக்கிறது தான் பெரிய விஷயம். நாங்கள் யூடியூப் பசங்க புது பசங்க என்ன வேணால் சேட்டை பண்ணிக்கலாம், ஆனால் ஸ்டோரியை நம்பி இல்லை நான் பண்ணுறேன் ஜாலியாக பண்ணுறேன். எல்லாருமே கூட கேட்டாங்க எதுக்கு தினேஷ் சார் படம் பண்ணணும்னா, அது உங்களுக்கு படம் பார்த்ததுக்கப்புறம் தெரியும். அவர் இதில் கூட அவர் ரொம்ப நல்ல எனர்ஜியான ஒருத்தங்க வந்து இந்த படத்தில் வந்து எல்லா படத்துலையும் ரொம்ப சோகமாகவே ஸ்டேஷன் அடி வாங்கிட்டு இருப்பாரு, இல்லை மண்ணில் பொருள்வார், ஒரு குடும்பப்படுத்திட்டு இருப்பாங்க. இல்லை நான் முத மாதிரி ஜாலியாக நீங்கள் ஆள் எப்படி இருப்பீங்களோ அப்படியே கேமரா முன்னாடி வாங்கன்னு சொல்லி இதுதான் பண்ணது இது. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒரு 1 year 2 years போராட்டம் இந்த படம் வெளியில் கொண்டு வர்றதுக்கு, ஏன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எதுக்கு போராட்டிருப்போன்னு. அதில் பெருசாக வேறு எதுவும் நான் பொங்கியில் படம் பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள், அது வரைக்கும் நான் அமைதியாக இருந்துக்கிறேன். நன்றி, நன்றி. சார் டக்குனு எனக்கு பிளாங்க் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு படம் வந்து அதுலேயே ஜாலியாக தான் பண்ணியிருப்போம், அட்டகத்தியே ஜாலியான மூவி தான். அதுக்கப்புறம் அமைஞ்சது வந்து குக்கும் ஜாலியாக தான் இருந்துச்சு, பட் அந்த மாதிரி ஒரு லேபிள் இருக்குல்ல அது சரியாயிடும். இந்த படம் டைட்டில் வந்து ஒரு மாஸ்க்கு தான், அந்த மாஸ்க்குள்ளே இருக்கிறது தான் ஒரிஜினலான ஐடியா, விஜயோட ஐடியா. இந்த டைட்டில் விஜய் கிடையாது, இந்த டைட்டில் நாங்கள் கிடையாது. அதனால் பாருங்கள், படம் பாருங்கள், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தோன்றத எழுதுங்க, அதுவும் நல்லது தான். அவசரப்பட வேண்டாம், படம் பார்த்துட்டு ஆனால் முடிவு பண்ணலாம். சினிமாட்டோகிராஃபர் பல்லு, ஸ்ரேயாஸ்,
இவங்க எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கணும் நம்ம கண்டிப்பாக. ஸ்பாட்டில் வந்து கிரவுண்ட் ஒர்க்காகவே வந்து பயங்கர விஜய்க்கு எல்லாருக்குமே வந்து டக்கு டக்குன்னு டபுள் கால் ஷீட் ட்ரிபிள் அப்படியே போயிட்டே இருக்கும் அது நிறைய. அந்த லென்ஸ் வந்து ஜாம்பியா நடித்த ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து நம்ம ரொம்ப தேங்க் பண்ண வேண்டியது இருக்குது இதில். கம்பெனி ஆர்டிஸ்டாக வந்தது அது ரொம்ப கஷ்டம், அது ஒரு ஆஃப் டே போட்டிங்கனாலும் கண்ணு ரொம்ப இரிட்டேட் ஆகிடும், அலர்ஜி வந்துடும். அது அவங்க எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். ப்ரொடக்ஷன் உண்மையிலேயே வந்து மேஜிக் தான், பேர் மாறிட்டே இருக்கு மேஜிக் ரேஸ். அவங்களுக்கும் தேங்க் பண்ணியிருக்கிறேன். படம் பாருங்க, நான் நிறைய பேசல இதில், எப்பயும் பேசல, இந்த படத்தில் இன்னும் கம்மியாகவே பேச விரும்புகிறேன். படம் பாருங்க, அதுக்கப்புறம் கண்டிப்பாக கேள்வி இருந்தால் கேளுங்க, நான் பேசுகிறேன். தேங்க்யூ.